அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. சில தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் பிரதர் நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம், ஆனால் இந்தந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா பிரதர், ரொம்ப காத்திருந்து காத்திருந்து உள்ளம் சோர்ந்து போகிறது, ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த விஷயத்தில் கர்த்தர் தான் அற்புதம் செய்ய முடியும், மனுஷனால் முடியாது, நாங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் செய்வார் என்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அதை நினைக்கும் போது சில நேரங்களில் எங்கள் உள்ளம் சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்களும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்போடு காத்திருந்து நீங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 வசனம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு, கண்டிப்பாக முடிவுண்டு, நிச்சயமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக உண்டு. அது அவ்வளவுதான், இனிமேல் நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலை அல்ல, நிச்சயமாக முடிவுண்டு, நான் அற்புதம் செய்வேன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்ம யோசேப்பனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது கர்த்தர் தரிசனத்தை சொப்பனத்தை கொடுப்பார், ஆனால் நடந்த சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாகவே இருக்கும். யோசேப்பு உள்ளத்தில் வேதனை இருக்கும் இல்லையா? அவர் எப்போ ஆண்டவரே வாழ்க்கை மாறும், எப்போ ஏன் சகோதரர்களே என்னை விட்டுட்டாங்க, ஏன் சகோதரர்களே என்னை கொல்ல பார்த்தாங்க, நான் செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் அடிமையாக இருக்கிறேன், எப்போ ஆண்டவரே, காத்திருந்து காத்திருந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேலே ஒரு அளவற்ற நம்பிக்கை, ஆண்டவரையே சார்ந்து கொள்கிற தன்மை யோசேப்புக்குள் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். 105:17 பின்னாடி வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷன் அனுப்பப்பட்டார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா கட்டவிழ்க்க சொன்னார், ஜனத்தின் அதிபதி அவரை உயர்த்தினான் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை ஆண்டவருடைய வார்த்தை புடமிட்டு கொண்டே இருந்தது. பின்பு கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார். அவருடைய வேலை வரும்போது கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அது வரைக்கும் சில தாமதங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கும். நிச்சயமாக முடிவு இருக்கு, ஆனால் அந்த முடிவுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே அந்த அற்புதத்தை செய்வார். ரெண்டாவது, அவருடைய வசனம் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த அற்புதத்துக்கு நேராய். அந்த சூழ்நிலை வரும்போது யார் தடுத்தாலும் அந்த அற்புதம் கண்டிப்பாய் நடக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. தாவீது மேல அபிஷேகம் இருக்கு, சவுலுக்குள்ள பொல்லாதவி வந்துட்டது, அபிஷேகம் பெற்றவர் தான் ராஜாவாக இருக்கணும், ஆனா சவுல் அரசாட்சி செய்கிறார். அபிஷேகத்தை இழந்த சத்ருவினால் பிடிக்கப்பட்ட சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தன் பிராணனை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறார், அண்டை ராஜாக்களிடத்திலாம் போகிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்க, எப்போ ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும், காத்திருந்தார் ஆண்டவர். நிச்சயமாய் நாம் வாசிக்கிறோம், தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார், உங்களையும் உயர்த்துவார். அவர் சொல்லிட்டா யாராலும் மாற்ற முடியாது, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் அந்த அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நம்ம கால தாமதமாகும் போது நமக்குள்ளே சோர்வு வரும், போராட்டம் வரும், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முழுவதும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்து நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலம் காத்திருக்கிற காரியங்களுக்கு நிச்சயமாய் ஒரு முடிவு கொடுக்க போகிறீர். அற்புதம் செய்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. ஆமென்.